வணக்கம் குழந்தைகளே, கல்வி தொலைக்காட்சி மூலமா உங்க அனைவரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சியா இருக்கு. எல்லாரும் நல்லா இருக்கீங்க இல்லையா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடம் சமூக அறிவியல் பாடத்துல இரண்டாம் பருவத்தில் இருக்கக்கூடிய சங்ககால வள்ளல்கள் அப்படிங்கிற அழகு ஒன்றை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஏற்கனவே இந்த சங்ககால வள்ளல்கள் அப்படிங்கிறதுல பாரிய பத்தியும் வேகன் மன்னரை பத்தியும் பார்த்துருக்கோம் இல்லையா? அதை பத்தின ஒரு சின்ன திருப்புதல பார்த்துடலாம். இப்ப பாரி மன்னன், பாரி மன்னனை பத்தி நமக்கு என்ன சொன்னாங்க ஆசிரியர்? முல்லைக்கு தேர் தந்த பாரி அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? முல்லைக்கு தேர் கொடுத்தாரா? எதற்காக முல்லைக்கு தேர் கொடுக்கணும்? இதை பத்தி நம்ம ஏற்கனவே விரிவா பார்த்தோம். முல்லை அப்படிங்கிறது ஒரு சின்ன கொடிதான் அப்படின்னு கூட நினைக்காம அதற்கு தான் பவனி வரக்கூடிய அந்த தேரையே என்ன செய்தார் அந்த மன்னர்? தன்னுடைய தேரை அந்த முல்லைக்கு பரிசாக கொடுத்து அதன் மேல ஏறி வரக்கூடியதா அமைத்து கொடுத்தார் மன்னர் பாரி இல்லையா? அடுத்து பேகன் மன்னன். பேகன் மன்னர் என்ன செய்தார்? மயிலுக்கு போர்வை கொடுத்தார். மயிலுக்கு போர்வை கொடுக்கணுமா? மயிலுக்கு எதுக்கு போர்வை கொடுக்கணும்? அதாவது மயிலுடைய இயற்கையான குணம் என்ன அப்படின்னா, மழை வரும்போது அது அதனுடைய அழகிய தோகைகளை விரிச்சு அழகா ஆடும் இல்லையா? அந்த மாதிரி ஆடக்கூடிய அந்த மயிலை பார்த்து சரசரன் அந்த சத்தத்துல அது குளிரால் நடுங்குகின்றது என்று எண்ணி என்ன செய்தார்? தன்னுடைய விலையுயர்ந்த போர்வையே அந்த மயிலுக்கு பரிசாக கொடுத்தார் மன்னர் பேகன் இல்லையா? இந்த இரண்டு மன்னர்களை பத்தி ஏற்கனவே நம்ம ஆசிரியர் சொன்னதை வச்சு நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வள்ளல்கள் அதியமான் மற்றும் வல்வில் ஓரி அப்படிங்கிற இரண்டு மன்னர்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். கடையேழு வள்ளல்கள் அப்படிங்கிறவங்க யாரு? நம்ம ஏற்கனவே முந்தைய பாடத்துல பார்த்துருப்போம். கடையேழு வள்ளல்கள் பாரி, ஓரி, காரி, ஆய், அதியமான், நல்லி, பேகன். இந்த ஏழு வள்ளல்களை பத்தி ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? இந்த கடையேழு வள்ளல்கள்ல இரண்டு வள்ளல்களான அதியமான பற்றியும் மற்றும் வல்வில் ஓரி அப்படிங்கிற கடையேழு வள்ளல்ல சிறந்தவரை பற்றியும் பார்க்க போறோம். முதல்ல அதியமான பத்தி பார்த்துடலாம். மன்னர் அதியமான், அதியமான் எங்க ஆட்சி செஞ்சாரு அப்படின்னா, மன்னர் அதியமான் இன்றைக்கு தர்மபுரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மலைப்பாங்கான பகுதிகளில் தகடூர் அப்படிங்கிற இடத்துல தான் மன்னர் அதியமான் ஆட்சி செய்துட்டு இருந்தாரு. தர்மபுரியில இன்னைக்கு கூட நம்ம போய் பார்க்கலாம். ஒகேனக்கல் அருவி மிகச்சிறந்த ஒரு பெரிய சுற்றுலா தலமா விளங்கிக்கிட்டே இருக்கு இல்லையா குழந்தைங்களே? அந்த ஒகேனக்கல் அருவியே இருக்கக்கூடிய அந்த மலைப்பாங்கான பகுதிகளில் கண்ணுக்கு குளுமையான செழுமையான அந்த பகுதியை தான் இந்த மன்னர் அதியமான் அவர்கள் ஆட்சி செய்துட்டு வந்தாங்க. மன்னர் அதியமான் சிறந்த வள்ளலாக விளங்கினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெல்லிக்கனியை கொடுத்ததுனால தான். தனக்கு கிடைத்த நெல்லிக்கனியை, அரிதான நெல்லிக்கனியை ஔவையாருக்கு பரிசா கொடுத்தாரு அதியமான் மன்னர். அதனால தான் மன்னன் அதியமான நம்ம இன்னைக்கும் மிகச்சிறந்த கடையேழு வள்ளல்களில் ஒருத்தராக நம்ம போற்றி கொண்டு வருகின்றோம். சரியா குழந்தைங்களே? இப்போ மன்னர் அதியமான பற்றி விரிவாக பார்த்துக்கலாம் சரியா? அதாவது மன்னர் அதியமான் எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டால், இல்லைன்னு சொல்லிட்டு வர்ற அத்தனை பேத்துக்கும் வாரி வாரி வழங்கக்கூடிய வள்ளலாக திகழ்ந்துட்டு இருந்தார். அந்த மன்னர் அதியமானுடைய அவைக்கு எப்பொழுதுமே புலவர்களும் மற்ற எல்லாருமே வந்து பொன்னும் பொருளும் வாங்கிட்டு போன வண்ணமாக இருப்பாங்க. மன்னர் அதியமான் ஒரு நாள் அவருடைய பெரிய மாடத்துல உலாவி கொண்டு இருக்கிறார். அப்போ இந்த மன்னர் அதியமான பற்றின சிறப்பான தகவல்களை கேட்டுட்டு ஔவையார் இருக்காங்க இல்லையா, அந்த ஔவை மூதாட்டி என்ன பண்றாங்க, அதியமான் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறக்காக மன்னர் அதியமான பாக்குறக்காக வந்துட்டு இருக்காங்க. அப்போ மேல இருந்து கீழே மூதாட்டி ஔவையார் வர்றதை பார்த்த அதியமான் வேகமா வந்து அவங்களை அழைச்சு உபசரிக்கிறாரு. நல்லா உபசரித்த பிறகு அவரு தான் ஔவையார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாரு. அவர் ஔவையார்னு தெரிஞ்ச உடனே மற்றற்ற மகிழ்ச்சி கொள்றாரு. அதாவது அது போல ஒரு சந்தோஷம் இல்லவே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஔவையாரை அழைத்து நல்லா உபசரிக்கிறாரு. தன்னுடைய அரசவையிலேயே இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லி பணிவா ஒரு வேண்டுகோளும் வைக்கிறாரு. ஆனா இந்த வேண்டுகோளை ஔவையார் வந்து நிராகரிச்சிடுறாங்க. ஏன்னா ஔவையார் ஒரு புலவர் இல்லையா, பெண்பார் புலவர். அவர் என்ன பண்ணணும்னா, அவருக்கு என்ன வேலை அப்படின்னா, நிறைய பாடல்கள் இயற்றுறது, தமிழில் வளர்த்துறது, இது போல நிறைய
அவருடைய வேலைகள் இருக்கிறதுனால ஒரே இடத்திலே தங்கி இருந்தா வேறு வேறு இடங்களுக்கு சென்று தன்னுடைய தமிழை பரப்ப முடியாது அப்படிங்கிறதுனால மன்னனுடைய அன்பு கட்டளையை ஏற்காம என்ன சொல்றாங்க, மன்னா என்னை மன்னிச்சுக்க மன்னா, நான் அப்பப்ப வந்து உன்னை பார்த்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அன்பு வேண்டுகோளை நிராகரிச்சுட்டு அவைய கிளம்பி போயிடுறாங்க. இப்படியே கொஞ்ச நாட்கள் கடக்குது. என்ன ஆகுது அப்படின்னா, ஔவையார் அப்பப்ப வந்து அரசருடைய அரசவைக்கு வந்து வந்து போய்கிட்டே இருந்தாங்க. சரியா குழந்தைங்களே? அப்ப அதியமானோட அமைச்சரவைய வந்து பார்க்கறதுக்கு நிறைய பெரியவர்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள், வள்ளர்கள் அனைத்து பேரும் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க இல்லையா? அப்படி ஒரு பெரியவர் ஒருவர் அதியமானோட அவைக்கு வர்றாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மன்னர் அதியமானே, நான் உங்களுக்கு ஒரு தகவல் கொண்டு வந்திருக்கிறேன். என்ன தகவல் அது அப்படின்னு அதியமான் மன்னர் கேட்கும் போது அந்த பெரியவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, குதிரை மலையில் இருக்கக்கூடிய ஒரு அரிதான நெல்லிக்கனி மரம் ஒன்று இருக்கிறது, அந்த நெல்லிக்கனியை சாப்பிட்றவங்களுக்கு சாவே கிடையாது மன்னா, சாகாத வரம் தரக்கூடிய நெல்லிக்கனி அது, அதனால அதை நீங்க சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர் தகவல் கொடுக்கறாரு. உடனே அந்த தகவலை தந்த பெரியவருக்கு பொன்னும் பொருளும் பரிசளித்து அந்த நெல்லிக்கனிய தேடி அதியமான் செல்றாரு. அந்த மக்கள் எல்லாம் அந்த நெல்லிக்கனியை ஒரு அன்பு பரிசா கொண்டு வந்து அதியமானுக்கு கொடுக்கறாங்க. குதிரை மலையில் இருக்கக்கூடிய ஒரு ஆபத்தான பிளவுல இருக்கக்கூடிய அந்த அரிதான நெல்லிக்கனியில ஒரே ஒரு நெல்லிக்கனி மட்டும்தான் இருந்தது. அந்த நெல்லிக்கனிய கொண்டு வந்து அரசர் நல்லா இருக்கணும், நீண்ட காலம் வாழணும் அப்படின்னு நினைச்ச அந்த மக்கள் அரசருக்கு பரிசா கொண்டு வந்து கொடுக்கறாங்க. அரசர் அந்த நெல்லிக்கனிய விருப்பப்பட்டு அன்பு பரிசா வாங்கிக்கிறாரு. அதுக்கப்புறம் திடீரென்று மன்னரனுடைய ஞாபகம் வந்து ஔவையார் அந்த பக்கம் வர்றாங்க. பெரிய மலையெல்லாம் கடந்து வரணும் இல்லையா, அதனால ஔவையார் ரொம்ப களைப்பா இருந்தாங்க, ரொம்ப தாகத்தோடையும் களைப்போடையும் இருந்தாங்க. அப்ப அந்த களைப்போடு வரக்கூடிய ஔவையாரை கண்ட உன்ன மட்டற்ற மகிழ்ச்சி அந்த அரசருக்கு கிடைச்சது. அதியமான் நெடுமானஞ்சி என்ன செய்தார் அப்படின்னா, ஔவையை கூப்பிட்டு உபசரிக்கிறாரு. உள்ள வந்தவங்களுக்கு அந்த அரிதான நெல்லிக்கனிய தட்டுல வைத்து அன்பு பரிசா வழங்குறாரு. ஔவையார் அதை பத்தின கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதியமான் அரசரே, எனக்கு இந்த நெல்லிக்கனிய நீங்க கொடுக்கறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி மன்னர் அதியமான் நெடுமானஞ்சி கிட்ட இந்த ஔவையார் கேக்குறாங்க. அதுக்கு அதியமான் நெடுமானஞ்சி என்ன தெரியுமா சொல்றாரு, இன்னைக்கு நம்மளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம், ஒரு நெல்லிக்கனி சாகா வரம் பெற்ற நெல்லிக்கனி கிடைச்சதுன்னா நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாம் சாப்பிட்டுருவோம் இல்லையா. ஆனா அதியமான் அப்படி பண்ணவே இல்லை. என்ன பண்ணாரு, ஔவையார் வாழணுங்கிறதுக்காக ஔவையாருக்கு பரிசா கொடுத்தாரு. எதனால கொடுத்தாரு அப்படின்னா, ஔவையாருக்கு அதியமான் நெடுமானஞ்சி பதில் சொல்றாரு, ஔவையே நான் ஒரு குறுநில மன்னன், நான் ஒரு குறுநில மன்னனா இருக்கும்போது என்னால தகுடூர் மக்களுக்கு மட்டும்தான் நன்மை இருக்கு. நான் இன்னைக்கு இறந்து போயிட்டேனாலோ இல்ல நான் இல்ல அப்படின்னாலோ என்ன போல பல மன்னர்கள் இங்க வந்ததும் போனதுமா இருப்பாங்க. இனி வரக்கூடிய மன்னர்கள் என்னை விட சிறந்ததா ஆட்சி செய்யக்கூடியவங்களா கூட இருக்கலாம், ஆனா ஔவையார் நீங்க பெண்பார் புலவர்களில் சிறந்தவருங்க. நீங்க பெண்பார் புலவர்களில் சிறந்த நீங்க இந்த உலகத்துல இன்னும் நீண்ட காலம் உயிருடன் இருந்தால் தமிழ் வளரும் அம்மா. அது மட்டும் இல்லாம உங்களுடைய பணி இன்னும் இந்த நாட்டுக்கு மிகவும் தேவைப்படுகிறது அம்மா, அதனால நீங்க கண்டிப்பா இந்த நெல்லிக்கனிய சாப்பிட்டே தீரணும் அப்படின்னு சொல்லி அன்பு பரிசா வழங்குறாரு. அதை கண்ட உன்ன நீ நீண்ட நெடுங்காலம் வாழ வேண்டும்னு சொல்லி வாழ்த்திட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு ஔவையார் அந்த இடத்தை விட்டு போறாங்க. ஔவையாருக்கு அந்த அரிதான நெல்லிக்கனிய கொடுத்ததுனால தான் அதியமான் மன்னரை அதிகன் அப்படிங்கிற சிறப்பு பெயரோட அழைக்கின்றோம். என்னன்னு சொல்றோம், அதிகன் அப்படிங்கிற சிறப்பு பெயரோட அழைக்கின்றோம் குழந்தைகளே. இதுல இருந்து அதியமான் மன்னனை பத்தி நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, மக்களை மதிக்க வேண்டும், மக்களை மதித்த வள்ளல் யாரு அப்படின்னா இந்த அதியமான் நெடுமான் அஞ்சி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா குழந்தைங்களே. இன்னொரு தடவை சொல்றேன், அதியமான் மன்னன் தனக்கு கிடைத்த சாகாவரம் தரக்கூடிய நெல்லிக்கனியை யாருக்கு பரிசாக கொடுத்தார், ஔவையாருக்கு பரிசாக கொடுத்தார். ஔவையாருக்கு எதற்காக பரிசாக கொடுத்தார் என்றால், அவருடைய மக்களை மதிக்க வேண்டும் என்ற அந்த நல்ல குணத்துக்காக, அந்த நல்ல பண்புக்காக
அதியமான் நெடுமானஞ்சி அந்த அரிதான நெல்லிக்கனியை ஔவையாருக்கு பரிசாக கொடுத்தார். அதனால்தான் அவரை கடையேழு வள்ளல்களில் ஒருவர் என்று சிறப்பித்து இன்றும் கூறுகின்றோம். குழந்தைகளே, இன்னைக்கு அதியமானை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? குழந்தைங்களே, நம்மெல்லாம் நம்மளுடைய ஸ்கூல்ல ஜாய் ஆஃப் கிவிங் அப்படின்னு நாட்களை கொண்டாடி இருப்போம் இல்லையா? உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கா? ஜாய் ஆஃப் கிவிங் அப்படின்னா என்னன்னா, நம்மளுக்கு என்ன முடியுமோ அந்த மாதிரி ஒரு பொருள், ஏதாவது ஒரு பொருள், நோட்டோ, புத்தகமோ, இல்லை எரேசரோ, ஏதோ ஒன்று, பென்சிலோ, நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு இல்லாதவங்களுக்கு கொண்டு பரிசாக கொடுப்போம். இதைத்தான் ஜாய் ஆஃப் கிவிங் அப்படின்னு நம்ம எல்லாம் கொண்டாடணும். உங்கள் ஆசிரியர் சொல்லி நீங்கள்லாம் வகுப்பறையில் கொண்டாடியிருப்பீங்க இல்லையா? அந்த ஜாய் ஆஃப் கிவிங்கை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜாய் ஆஃப் கிவிங் எதுக்காக கொண்டாடுறாங்க? உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மனப்பக்குவம் வளரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ஜாய் ஆஃப் கிவிங் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. எதனாலனா, இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்களை நம்ம கொடுத்து உதவி பழகினாத்தான் பெரிய பெரிய பொருட்களை கொடுக்கும்போது நம்மளுக்கு அந்த வள்ளல் தன்மை வரும் அப்படிங்கிறதும், முன்னாடி நம்மளுடைய முன்னோர்களாக இருந்த வள்ளல்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், தக்க தருணத்தில் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற பழக்கத்துக்காகவும் தான் இந்த ஜாய் ஆஃப் கிவிங் இந்த சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு உங்களுடைய ஆசிரியர்கள் சொல்லி கொடுக்குறாங்க. இந்த ஜாய் ஆஃப் கிவிங்கை கொண்டாடுறது மாதிரியே முன்னாடி நம்மளுடைய முன்னோர்களான அரசர்கள் வள்ளல்களாக ஜாய் ஆஃப் கிவிங், அதாவது கொடுப்பதில் மகிழ்ச்சியுற்று கொடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக திகழ்கிறவங்க தான் கடையேழு வள்ளல்கள். அதில் ஒருத்தரான வல்வில் ஓரியை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். குழந்தைங்களே, வல்வில் ஓரி அப்படிங்கிறவர் கடையேழு வள்ளல்களுள் ஒருவர் அப்படின்னு போற்றப்படக்கூடிய ஒரு வள்ளல். அவர்கிட்ட என்ன அப்படி ஒரு சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய பேர் என்ன? வல்வில் இல்லையா? வல்வில்னா என்ன? வல்லுனா வலிமையான, வில் அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச வில்லு தான். அந்த வில்லை விட்டு கற்றுக்கணும்னு நிச்சயமா நம்ம எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஒரு ஆசையும் பேரவாவும் இருக்கும் இல்லையா? ஏன்னா வில்லை பார்த்த உடனே அதை விடணும் அப்படிங்கிற ஆசை நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் தோன்றது இயற்கை தான். அந்த மாதிரியான வில் வித்தையில சிறந்த அரசர் யாரு அப்படின்னு கேட்டா, அது வல்வில் ஓரி அப்படிங்கிற அரசர் தான். அப்ப அந்த காலகட்டத்தில் வில் வித்தையில சிறந்த ஒரு அரசனா விளங்கியவர் தான் இந்த வல்வில் ஓரி அப்படிங்கிற ஒரு அரசன். வல்வில் ஓரி எங்கே ஆட்சி செய்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மலை அப்படின்னு ஒன்று நம்ம எல்லாத்துக்கும் எங்கே ஞாபகம் வரும்? உடனே நமக்கு தெரியக்கூடியது அந்த கொல்லிமலை தான். கொல்லிமலை அப்படின்னு சொன்ன உடனேயே பளிச்சுன்னு நம்ம கண்ணுக்கு முன்னாடி வர்றது அந்த பசுமையான காடுகள், பசுமையான மரங்கள், சந்தன மரங்கள், சித்தர்கள், மூலிகைகள், இந்த மாதிரி இருக்கக்கூடிய அனைத்து அரிய வகையான பொருட்கள் எல்லாமே தான் நமக்கு கொல்லிமலை அப்படின்னு சொன்ன உடனே ஞாபகத்துக்கு வரும் இல்லையா குழந்தைங்களே? அந்த கொல்லிமலையை சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டு வந்த மன்னர் தான் அந்த வல்வில் ஓரி அப்படிங்கிற அரசர். வலிமையான வில்லை உடையவர் அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா? வலிமையான வில்லுனா அவருடைய வில் வித்தைக்கு ஒரு உதாரணமே சொல்லலாம். அந்த காலத்துல நடந்த விஷயத்த உங்களுக்கு சொல்ல போறேன் நான். வல்வில் ஓரிய தேடி நிறைய பாணர்கள், புலவர்கள், இன்னும் நிறைய மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பொன்னும் பொருளும் வாங்கறதுக்காக வருவாங்க. அப்போ வல்வில் ஓரி அரசன் அத்துணை பேருக்கும் என்ன செய்வார் அப்படின்னா, இருக்கிற அத்தனை பொருட்களையும் வாரி 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 வழங்குவார். அப்படி வாரி வழங்குறதுனால தான் வல்வில் ஓரிய இன்னும் கடையேழு வள்ளல்கள் ஒருவர் அப்படின்னு சொல்லி சிறப்பித்து கூறுறாங்க. இந்த வல்வில் ஓரிய பற்றிய சிறப்பு செய்தியை கேள்விப்பட்ட வேற்று நாட்டு பாணர்கள் ஒரு கூட்டமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய மனைவிமார்களோட சேர்ந்து கொல்லிமலையை தேடி வர்றாங்க. அப்ப அந்த கொல்லிமலையுடைய அடிவாரத்திலிருந்து கொல்லிமலைக்கு ஏறும்போது பார்த்தீங்கன்னா, அந்த மனைவிமார்களுக்கு உள்ள நுழையும் போதே கம கமன்னு ஒரு சந்தன வாசனை நல்லா வருது. அது மட்டும் இல்லாம அந்த தோற்றத்துல மதிமயங்கி போயிட்டாங்க. அப்படி ஒரு சிறப்பான அந்த கொல்லிமலையில அந்த அழக கண்டு ரசிச்சுக்கிட்டே கொல்லிமலை மீது வந்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப அந்த பாணர்கள் என்ன பண்றாங்கன்னா, பாட்டி சேர்த்து கொண்டே அவர்களுக்கு பின்னாடி தொடர்ந்துகிட்டே இருக்காங்க. இப்போ பாணர்கள், பாணர்களுடைய மனைவிமார்கள் எல்லோரும் பொன்னும் பொருளும் வாங்கிறதுக்காக வேண்டி வல்வில் ஓரி மன்னனை தேடி கொல்லிமலை மீது நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, வர்ற வழியில் இரண்டு புறமும் நிறைய மரங்கள் பசுமையாக கண்ணுக்கு குளுமையாக இருக்குது. குமிழி மரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்பிள், இன்னைக்கு நம்ம சொல்கிறோம் இல்லையா ஆப்பிள் மரம், அந்த ஆப்பிள் மரமும் அங்கே நிறைய இருந்துச்சு.
அந்த ஆப்பிள் மரத்துல கொத்து கொத்தா ஆப்பிள்கள் நிறைய விளைந்திருந்துச்சு. அந்த ஆப்பிள்கள் மேல இருந்து என்னாச்சு அப்படின்னா கீழே காத்துக்கு நிறைய சிதறிய வண்ணம் இருந்துச்சு. அதை பார்த்த உடனே அந்த பெண்களுக்கு பயங்கர ஒரு ஆசை ஏற்பட்டுச்சு. இப்படி ஒரு வளம் மிக்க கொல்லிமலையா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியும் அவங்க மனசுல எழுந்துச்சு. அப்போ குமிழி பழத்தை பார்த்த அந்த பெண்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, ரொம்ப பசியா இருக்குதுன்னா அந்த குமிழி பழத்தை எடுத்து சாப்பிடலாமே அப்படின்னு உரையாடி கொண்டே வந்து கொண்டிருக்கும் போது திடீர்னு ஒரு சத்தம் கேக்குது. அந்த சத்தம் எப்பேற்பட்ட சத்தம் அப்படின்னா, ஒரு மதம் பிடித்த யானை ஒன்று வேகமா என்ன பண்ணுது, இவர்கள் நின்று கொண்டிருக்க திசை நோக்கி வந்துட்டு இருக்கு. அந்த பிளிருகின்ற சத்தத்தை கேட்ட உடனே எல்லாரும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு பயத்துல உறைஞ்சு போய் நின்னாங்க. ஏன்னா பொதுவா மதம் பிடித்த யானைனா என்ன செய்யும், யாருன்னு எல்லாம் பார்க்காது. பக்கத்துல இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் அவர்களை முன்னோக்கி வந்து அழிக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணும் இல்லையா. அதனால எல்லாரும் பயத்துல உறைஞ்சு போய் நிற்கும் போது கீழே விழுந்துட்டு இருக்கிற அந்த குமிழி பழத்தை சாப்பிட்றதுக்கு மான்கள் கூட்டம் மொத்தமா நின்றுட்டு இருக்கு. அதை கண்டு ரசிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த பெண்களுக்கு அந்த யானையுடைய சத்தம் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு ரத்தத்தை உறைய வைக்கக்கூடிய பயத்தை ஏற்படுத்துது. எல்லாரும் என்ன நடக்க போகுது, அடுத்த நொடி என்ன நடக்க போகுது அப்படின்னு ஒரு ஆச்சரியத்துல பார்த்துட்டு இருக்கும் போது எங்கிருந்தோ ஒரு அம்பு வேகமா வந்து அந்த யானைய தாக்குது. எல்லாரும் ஒரு நிமிஷத்துல என்ன பண்ணிட்டாங்க, பயத்துல உறைஞ்சிருந்தப்போ ஒரு திடீர்னு ஒரு ஆச்சரியமான ஒரு நிகழ்வு. அந்த யானைய எல்லாரும் கண் கொட்டாம பார்க்கும்போது அந்த யானைய துளைத்த அந்த அம்பு அதற்கு பின்னாடி நிற்கக்கூடிய ஒரு புலியோட வாய்க்குள்ள போகுது. வாயையும் துளைத்து அந்த புலிக்கு மட்டும்தான் போகுதானா, அந்த புளியை மட்டும் துளைக்கல, அந்த புளிக்கு பின்னாடி அந்த குமிழி பழங்களை சாப்பிட்டு இருக்கக்கூடிய அந்த மானினுடைய உடலை துளைத்து அதுக்கு பின்னாடி வரக்கூடிய ஒரு காட்டு பன்றியினுடைய உடலையும் தைத்து ஒரு மரத்தினுடைய பொந்துல போய் எங்கிருந்தோ வந்த அந்த அம்பு தைத்து நிற்குது. பார்த்த உடனே எல்லாரும் அந்த அம்பு எங்கிருந்து வந்திருக்கும், அந்த அம்பு எங்க போச்சு அப்படிங்கிறத பார்க்கணும்னு ஒரு ஆசையில போய் பார்க்கறாங்க. பார்த்தா முதல்ல அந்த மதம் பிடித்த யானை, யானைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு புலியினுடைய வாய், அந்த புலியையும் துளைத்து அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மான், அந்த மானையும் துளைத்து அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பன்றி, பன்றியையும் துளைத்து அந்த அம்பு அந்த பொந்தில இருக்கக்கூடிய உடும்பினுடைய உடலை தைத்து மரத்துல போய் சொருகி நின்றது அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. பார்த்த உடனே அந்த அம்பு விட்ட வேட்டுவன் யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி சுற்றும் முற்றும் தேடுறாங்க. தேடி பார்க்கும்போது அங்க ஒரு வேட்டுவன் நின்று கொண்டிருக்கின்றான். ஒரு குதிரையின் மேல கம்பீரமா அமர்ந்திருக்கக்கூடிய அந்த வேட்டுவன் பார்க்கறதுக்கு ஒரு அரசன் போன்ற தோற்றத்தில் இருக்கின்றான். அதை பார்த்த உடனே அந்த பாணர்களுக்கெல்லாம் என்ன தோணுது அப்படின்னா, இவர்தான் அரசர் வல்வில் ஓரியாக இருக்கக்கூடுமோ அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமும் அவங்க கிட்ட இருந்துச்சு. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, அவருடைய கழுத்துல வந்து ஒரு மணி அணிந்திருக்கிறார், கையில வந்து அரசர்களை போல ஆபரணங்கள்லாம் அணிந்திருக்கிறார், பார்க்கறதுக்கு கம்பீரமான தோற்றத்துடன் இருக்கிறார். அப்ப இவருதான் கண்டிப்பா வல்வில் ஓரி அரசராக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அவர்கிட்ட கேட்கும் போது, ஆம், நான் தான் இந்த கொல்லிமலையை அரசாட்சி செய்யும் வல்வில் ஓரி அப்படிங்கிற அரசர் அப்படின்னு அவரு சொல்றாரு. அதுக்கப்புறமா என்ன பண்றாங்க, அந்த பாணர்களுக்கெல்லாம் பொண்ணும் பொருளும் கொடுத்து வழி அனுப்பிச்சு வைக்கிறாரு இந்த வல்வில் ஓரி அரசர். பாணர்கள், புலவர்கள், கைவினை கலைஞர்கள் அப்படின்னு வர்ற அனைத்து மக்களையும் தன்னுடைய அரசவைக்கு கூட்டிட்டு போய் வேணுங்கிற அளவு உபகாரங்கள் செய்து பரிசுகள் கொடுத்து அனுப்புறது அப்படிங்கிறது வல்வில் ஓரி அப்படிங்கிற அந்த மன்னனுக்கு கண்டிப்பா ஒரு மிக பிடித்தமான ஒரு செயலா இருந்துச்சு. அதனாலதான் வல்வில் ஓரிய கடையேழு வள்ளல்கள் அப்படிங்கிறதுல ஒருத்தரா நம்ம குறிப்பிடுகிறோம். சரியா குழந்தைங்களே, வல்வில் ஓரிய பண்பாளன், ஆட்சியாளன் அப்படின்னு கூட சொல்றாங்க. எதனால அப்படின்னா, இல்லை என்று வந்தவர்களுக்கு இல்லவே இல்லைன்னு சொல்லாம கை நிறைய பொண்ணும் பொருளும் கொடுக்கறதுனாலதான் இந்த வல்வில் ஓரிய நம்ம இன்னைக்கும் வள்ளல் அப்படின்னு சிறப்பித்து கூறிக்கொண்டிருக்கிறோம். இப்படி போய்கிட்டு இருக்கிற வல்வில் ஓரி மன்னனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பு முனை அமையுது. என்ன அப்படின்னா, கொல்லிமலைய பத்தி நம்ம சொன்னோம் இல்லையா, கொல்லிமலை எவ்வளவு சிறப்பு மிக்க மலை அப்படின்னு சொன்னோம். அது என்ன சிறப்பு மிக்க மலைன்னா, மலையில
அவ்வளவு வளங்கள், மலையிலேயே வேணுங்கிற எல்லா பொருட்களும் மலை மேலேயே கிடைக்கும் அப்படிங்கிற அளவுக்கு மிக சிறப்பானதாக அந்த கொல்லிமலை அமைஞ்சிருந்துச்சு. அப்படி இருக்கும்போது பக்கத்து நாட்டில் இருக்கக்கூடிய சேர சோழ பாண்டியர்களுக்கு அது மேல கடுமையான ஒரு பொறாமை இருந்தது. எப்படியாவது இந்த கொல்லிமலையை நம்ம ஆக்கிரமிப்பு செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க முயற்சிகளும் படையெடுத்தாங்க. ஏன்னா வல்வில் ஓரி வந்து ஒரு குறுநில மன்னர் இல்லையா, ஆனா சேர சோழ பாண்டியர்கள் வந்து மிகப்பெரிய படைபலம் கொண்ட அரசர்கள். அந்த அரசருக்கு கீழே இந்த கொல்லிமலை வரணும் அப்படின்னு சேர சோழ பாண்டியர்கள் நினைச்சாங்க. அதுக்காக சேரர் ஒரு படைய அனுப்பிச்சு வைக்கிறாரு. கொல்லிமலை வந்து தனக்கு கீழே வரணும், என்னுடைய படைத்தளங்களை நான் அங்க கொல்லிமலை மீது அமைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஓலை அனுப்புறாரு. அதுக்கு வல்வில் ஓரி என்ன சொல்றாரு அப்படின்னா, கண்டிப்பா அந்த படைத்தளங்களை இங்க அமைப்பதற்கு நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லி, போருக்கு தயாராகிறேன், உங்களுக்கும் எனக்கும் போர் அப்படின்னு சொல்லி திருப்பி ஓலை அனுப்பிச்சிடுறாரு. இதை கண்ட சேர மன்னனுக்கு பயங்கரமா கோபம் வருது. கொல்லிமலையில படைத்தளவாடங்கள் அமைக்கிறதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, கொல்லிமலை மிகச்சிறந்த வளம் கொண்டது. படைகள்லாம் அங்க வந்து இருக்கணும்னா நிறைய மரங்களை அழிக்கணும். அப்ப அங்க இருக்கிற பறவைகள், அரிய வகை விலங்குகள் எல்லாமே அழிக்கும். முக்கியமா கொல்லிமலையில வல்வில் ஓரிக்கு பிடித்தமானதே அங்க இருக்கக்கூடிய அரிதான மரங்கள், விலங்குகள், பறவைகள் எல்லாமே. அங்க இருக்கக்கூடிய இந்த வளங்கள் தான் வல்வில் ஓரிக்கு மிகச்சிறந்த ஒரு அரணா இருந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இல்லையா. அதனால சேர மன்னன் என்ன செய்கிறான் அப்படின்னா, திருமுடிக்காரி அப்படிங்கிற குறுநில மன்னனுடைய ஆதரவை கேட்டு நீங்க அந்த வல்வில் ஓரிய எதிர்த்து போர் செய்ய போகணும் அப்படின்னு சொல்லி சேர மன்னன் அனுப்பிச்சு விடுறாரு. அப்போ திருமுடிக்காரி அவர்களுக்கும் வல்வில் ஓரிக்கும் போர் நடக்குது. நமக்கே தெரியும் வல்வில் ஓரியுடைய வில்வித்தை எவ்வளவு சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு தானே இப்ப உதாரணம் பார்த்தோம். அது போல திருமுடிக்காரியும் போர் செய்வதில் மிக சிறந்தவர். அப்போ திருமுடிக்காரிக்கும் வல்வில் ஓரிக்கும் நடந்த போர்ல என்ன ஆகுது அப்படின்னா, ரெண்டு பேருமே சிறந்து போரிடுறாங்க. அப்ப திருமுடிக்காரியுடைய அம்பு வல்வில் ஓரியருடைய மார்பில் தைத்து வல்வில் ஓரி நிலை தடுமாறி கீழே விழுந்து திருமுடிக்காரி ஜெயிக்கிறாரு, வல்வில் ஓரி தோத்துறாரு. உடனே தன்னுடைய மக்களை காப்பாற்ற முடியவில்லையே அப்படிங்கிற ஏக்கம் கண்ணில் ததும்ப ததும்ப வல்வில் ஓரி என்ன செய்யறாரு, இறந்து போகிறாரு. அந்த ஒரு சந்தோஷத்துல திருமுடிக்காரி நல்ல மேளங்கள் கொட்ட கொல்லிமலையில வளம் வர்றாங்க. வளம் வரும்போது கொல்லிமலையில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் தன்னுடைய அரசன் இறந்து போயிட்டானேன்னு பயங்கரமா அழுது ஓலமிடுறாங்க. அந்த ஓல சத்தத்தை கேட்க கேட்க திருமுடிக்காரிக்கு தான் குற்றம் செய்து விட்டோமோ அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும் அளவுக்கு அந்த மக்கள் அவ்வளோ பாசமா, அவ்வளோ அன்பா தன்னுடைய மன்னர் மேல கொண்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அந்த கேள்வி திருமுடிக்காரிக்கு எழும் அளவுக்கு அந்த மக்களுடைய அன்பு இருந்தது அப்படின்னே சொல்லலாம். தன்னுடைய மக்களை எப்படி அன்பா பார்த்தாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, அங்க வரக்கூடிய புலவர்கள் வந்து எதுக்கு வந்தோம் அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கு ஒரு மன்னரா கண்டிப்பா வல்வில் ஓரி இருந்தாரு அப்படிங்கிறது நமக்கு வரலாற்று சான்றின் மூலமாக விளங்குது குழந்தைங்களே. இன்னைக்கு நம்ம வல்வில் ஓரியை பத்தி பார்த்தோம். வேட்டையாடுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்த்தோம் இல்லையா. ஆனா வேட்டையாடுதல் அப்படின்னு சொல்லும் போது, அப்ப அந்த காலத்துல மன்னர்கள் வேட்டையாடினாங்க இல்லையா. அந்த காலத்துல மன்னர்கள் வேட்டையாடினாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பொழுதுபோக்குக்காக வேட்டையாடினாங்க அப்படின்னு சொன்னாலும், அந்த விலங்குகளினுடைய எண்ணிக்கை எந்த அளவு இருக்கணும் அப்படிங்கிறது அந்த மன்னர்களுக்கு தெரிஞ்சுதான் இருந்தது. தேவையில்லாம அளவுக்கு அதிகமான விலங்குகளை கண்டிப்பா அவங்க வேட்டையாடினதே கிடையாது. எந்த காலத்துல எந்த அளவு விலங்குகள் இனப்பெருக்கம் செய்யும், எப்பொழுது வேட்டையாடலாம், எப்பொழுது வேட்டையாடக்கூடாது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் மன்னர்கள் நினைவில் வைத்து கொண்டுதான் என்ன பண்ணுவாங்க, வேட்டையாடுவாங்க. ஆனா இப்படியே வேட்டையாடினதுனால நிறைய விலங்கினங்கள் என்னாச்சு அப்படின்னா, அரிய வகை விலங்கினங்களா இல்லாமையே போயிடுச்சு. அதனாலதான் நம்மளுடைய அரசு விலங்குவதை தடை சட்டம் அப்படின்னு ஒன்ன கொண்டு வந்து இந்த வேட்டையாடுதலை தடை பண்ணியிருக்காங்க. அது போலதான் நம்மள என்ன பண்ணணும், சின்ன சின்ன விலங்கினங்களுக்கு கூட எந்த ஒரு துன்பமும் தராமல் எப்பவுமே என்ன பண்ணணும், அன்பா இருக்கணும். அன்பான ஆட்சியாளர்களாக அவர்கள் எப்படி விளங்கினார்களோ அது போல நம்மளும் பிற உயிர்களிடத்தில் அன்பானவர்களாக விளங்க வேண்டும். புரிஞ்சுதா குழந்தைங்களே, அன்பு குழந்தைங்களே, இவ்வளோ நேரம் நம்ம பாடப்பகுதியில் என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறத சின்னதாக ஒரு திருப்புதல் பார்த்துடலாம்.
என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஏற்கனவே பழைய முந்தைய பாடத்துல வள்ளல் பாரியை பத்தியும் பேகனை பத்தியும் பார்த்தோம். பாரி வந்து முல்லைக்கு தேர் கொடுத்தார், பேகன் வந்து மயிலுக்கு போர்வை கொடுத்தார் அப்படிங்கிறத பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பாடப்பகுதியில பார்த்த இரண்டு வள்ளல்கள் அதியமான் மற்றும் வல்வில் ஓரி அப்படிங்கிற இரண்டு வள்ளல்களை பத்தி பார்த்தோம். இதுல அதியமான் என்ன செய்தார் அப்படின்னா, தனக்கு கிடைத்த அரிதான நெல்லிக்கனிய சாகாவரம் கொடுக்கக்கூடிய அந்த நெல்லிக்கனிய ஔவையாருக்கு கொடுத்து மக்களை மதிக்க வேணும் அப்படிங்கிற அந்த சிறப்பான பண்பை நிரூபிச்சு காமிச்சாரு. அதனாலதான் அவரை வள்ளல் அதியமான் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்தது வந்து வல்வில் ஓரி. சிறந்த வில்லாளனாக விளங்கிய அந்த வல்வில் ஓரி என்ன செய்தார் அப்படின்னா, தன்னை தேடி வந்த புலவர்கள், பாணர்கள், கைவினை கலைஞர்கள் அனைவரையும் தனக்கு முடிந்த அளவுக்கு கொடுத்து கொடுத்து என்ன பண்ணாரு, அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வள்ளல் அப்படிங்கிற பேரு வாங்கினாரு. இந்த இரண்டு வள்ளல்களை பத்தி இதுவரைக்கும் நம்ம பார்த்தோம். இன்னும் மூன்று வள்ளல்கள் இருக்காங்க. அதுல ஆய் ஆண்டிரன் அப்படிங்கிற மன்னன் மதுரைக்கு தெற்கே இருக்கக்கூடிய பொதிகை மலையில ஆட்சி செய்துட்டு வர்றாரு. அடுத்தது நல்லி. நல்லி எங்க ஆட்சி செய்தார் அப்படின்னா, தோட்டி மலையில ஆட்சி செய்துட்டு வந்தாரு. இந்த மூன்று வள்ளல்கள் ஆட்சி செய்த பகுதி மட்டும் நம்ம இன்னைக்கு பார்த்தோம் இல்லையா குழந்தைங்களே. இப்ப நம்ம மதிப்பீட்டுக்கு போயிடலாம். இவ்வளோ நேரம் பாடத்தை கவனிச்சிங்க இல்லையா, இந்த பாடப்பகுதியிலிருந்து உங்களுக்கு கேள்விகள் கேட்க போறேன். அந்த கேள்விகளுக்கு நீங்க சரியான பதில் கொடுக்கணும். கேள்விக்கு போயிடலாமா குழந்தைங்களே? முதல் கேள்வி, மன்னர் அதியமான் ஔவையாருக்கு என்ன பொருள் கொடுத்தார்? மன்னர் அதியமான் ஔவையாருக்கு என்ன பொருள் கொடுத்தார்? நெல்லிக்கனி. மிகச்சரியான பதில், ஔவையாருக்கு மன்னர் அதியமான் நெல்லிக்கனியை பரிசு பொருளாக கொடுத்தார். அடுத்த கேள்வி, வல்வில் ஓரி ஆட்சி செய்த பகுதி எது? வல்வில் ஓரி ஆட்சி செய்த பகுதி எது? கொல்லிமலை. சரியா சொல்லிட்டீங்க குழந்தைங்களே. மன்னர் வல்வில் ஓரி ஆட்சி செய்த பகுதி வளமான அந்த கொல்லிமலை. மிகச்சரியா சொல்லிட்டீங்க. சரி, இப்ப பாடப்பகுதி முடிஞ்சது. இனி நம்ம பார்க்க போறது வந்து தொடர்பணி. தொடர்பணியில நம்ம பார்க்க போறது கடையேழு வள்ளல்களை பத்தின சிறப்பான தகவல்களை நீங்க சேகரிச்சுட்டு வரணும். அந்த கடையேழு வள்ளல்கள் யார்? பாரி, ஓரி, காரி, ஆய், அதியமான், நல்லி, பேகன். இந்த கடையேழு வள்ளல்கள் பற்றிய சிறப்பான தகவல்களை வலைதளங்களில் தேடி அவர்களுடைய படங்களை சேகரித்து நீங்கள் ஒட்டி இந்த தொடர்பணியாக நீங்கள் செய்யணும். உங்கள் கிட்டே இருந்து விடை பெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.